அனைவருக்கும் வணக்கம். தற்பொழுது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் நிலவி வந்து கொண்டிருக்கக்கூடிய சுழற்சியானது தொடர்ச்சியாக நாம் எதிர்பார்த்திருந்த திசையில்தான் பயணித்து வருகிறது. கடந்த 48 மணி நேரத்திற்கு முன்பாகவே அந்த அரபிக்கடல் சுழற்சியானது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு வடகிழக்கு திசையில் லட்சத்தீவுகளின் கடல் பகுதிகளை நோக்கி நகரும். அதன் பிறகு 10ஆம் தேதி வாக்கில் அதனுடைய நகரும் திசையை மேற்காக மாற்றி கொண்டு விடும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். பதிவுகளிலேயும் அதை நம்ம உறுதிப்படுத்தி இருந்தோம். தற்பொழுது தொடர்ச்சியாக அது வடகிழக்கு திசையில்தான் பயணித்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் தற்பொழுது அது ஒவ்வொரு முறை சுழலும் பொழுதும் அது மேற்கு திசை காற்றை எப்படி வளைக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அது வளைக்கும் பொழுது தமிழக உட்பகுதிகளுக்குள்ளாக காற்று முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அது மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் ஓரளவு குறிப்பிட்டு கூறும்படியான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மேற்கு மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இவைகள் மட்டுமல்லாது கிழக்கு திசை காற்றும் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கடல் பகுதிகளிலிருந்து உள்ளே ஊடுருவி வருகிறது. ஸோ இதன் காரணமாக அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இது ஒரு பரவலான மழையாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது கிடையாது. நிறைய நண்பர்களுக்கு அந்த பயம் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ தான் சென்னை மாநகரில் ஒரு புயல் நெருங்கியதன் காரணமாக கனத்த மழை பதிவாகி நிறைய இடங்களில் இன்னும் நீரானது தேங்கி நிற்கிறது. இன்னும் நீர் வந்து முற்றிலுமாக வெளியேற்றப்படவில்லை. வெளியேற்றப்படவில்லைன்னு நம்ம சொல்லும்பொழுது அது மழையினால் மட்டுமே கிடைத்த, அதாவது ஏற்பட்ட ஒரு சேதம்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இப்பொழுது தான் பார்த்தீங்கன்னாக்கா ஏரி குளங்கள் எல்லாமே நிறைந்திருக்கிறது. இப்போ சில ஏரிகளினுடைய அந்த கரையில் சில சேதங்கள் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக நீரானது மக்கள் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் ஊடுருவி இருக்கிறது. ஏற்கனவே அது நீர்நிலையாக இருந்த இடம்தான், அங்கே வீடுகள் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதற்கு அருகே கட்டப்பட்டிருந்த அந்த கரையும் சேதத்திற்கு உள்ளாகி இருப்பதன் காரணமாக நிறைய இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நாம் இங்கே விவாதிக்கப் போவது கிடையாது. இது வந்து அரசியல் சார்ந்த பதிவு கிடையாது, வானிலை சார்ந்த பதிவு மட்டுமே. ஸோ அதனால் அது தொடர்பாக நம்ம வேறொரு காணொலியில் விவாதிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் பயப்படும் அளவிற்கான சூழல்கள் என்பது கிடையாது. இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளை மறுநாளும் சரி, சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் தீவிரமான கனமழையெல்லாம் பதிவாக போகிறது கிடையாது. வாட்ஸ்அப்பில் அப்படி ஒரு வதந்தி பரவி கொண்டிருப்பதாக எனக்கு சில நண்பர்கள் வந்து தெரிவித்திருந்தாங்க. அது மட்டுமல்லாது இங்கே இருக்கக்கூடிய சில ஐடி நிறுவனங்கள், அதாவது நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஐடி கம்பெனிஸ், அவங்க எல்லாருமே ஒரு டிசிஷன் ஒன்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. டிசிஷன்ஸ்னாக்கா சில கம்பெனிஸில் வந்து எடுத்திருக்காங்க போல இருக்குது. அதாவது இங்கே நிறைய இடங்களில் தண்ணீர் வந்து தேங்கி நிற்பதன் காரணமாக கொஞ்சம் பேர் அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து வேறொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த ஒர்க் எல்லாத்தையும் அங்கேருந்து பண்ணுற மாதிரி அவங்க சில முடிவுகளை எடுத்திருக்காங்க போல இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சில கம்பெனிகளில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தான். ஏன்னா இங்கே மின்சாரம் வந்து சில இடங்களில் இன்னும் வழங்கப்படலை. ஸோ கொஞ்சம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் அவங்க வேறொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து இதற்கு முந்தைய காலங்களிலும் நடந்திருக்கிறது. ஸோ அதனால் இதை தான் அவங்க மெயினாக வந்து சொல்கிறாங்க, எங்கள் கம்பெனிஸில் வந்து எங்களை வந்து வேறொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா மீண்டும் ஒரு கனமழையை வந்து தாங்கிறதுக்கு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதற்கான சூழல்கள் எல்லாம் இப்பொழுது சென்னை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளில் கிடையாது. இடையே இடையே மழை பதிவானாலும் அது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அரை மணி நேரம் தொடர்ச்சியாக பெய்தாலே அது ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம்தான். மேக்ஸிமம் ஒரு மணி நேரம் பெய்யும், அதுக்கப்புறம் மழை வந்து நின்றுவிடும். சில இடங்களில் 10 நிமிடம் பெய்யும், சில இடங்களில் 5 நிமிடம் பெய்யும். ஸோ அவ்வளோதான், அந்த மழை இப்படி தான் இருக்கும். இயல்பாகவே வடகிழக்கு திசை காற்று ஊடுருவும் பொழுது மழை கிடைப்பது என்பது சகஜம்தான். அதுலேயும் இப்போ அரபிக்கடல் பகுதிகளில் சுழற்சி இருக்குது, அது மேற்கு நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். அதை இப்போது வடகிழக்கு திசையில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு அது மேற்கு நோக்கி நகர இருக்கிறது.
ஸோ அவ்வாறாக அது செல்லும் பொழுது கூட அது காற்றை தமசம் இழுக்கும். ஸோ அந்த நேரத்தில் டெல்டாவின் கடலோர பகுதிகளில், தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகலாம் கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகருக்கு காற்றுக்கான ஆபத்தோ மழைக்கான ஆபத்தோ கிடையாது. அது மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ அதனால் அச்சம் கொள்ள தேவை கிடையாது. இதை கிளாரிஃபை பண்ண சொல்லியிருந்தீங்க சில நண்பர்கள் என்னை தொடர்பு கொண்டு, அதனால தான் அதை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். மழை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் மேற்கு மாவட்டங்களுக்கு, மேற்கு உள் மாவட்டங்களுக்கு, தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கு, உட்பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. அடுத்த 2 நாட்களுக்கு, அடுத்த 48 மணி நேரம் முதல் 72 மணி நேரத்திற்குள்ளாக தமிழக உட்பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை ஆங்காங்கே பதிவாகும். மேற்கு உள் மாவட்டங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இப்போ நாகராஜ் கூட காலையில் என்னை வந்து தொடர்பு கொண்டிருந்தார், வாட்ஸ்அப்பில் தான் தொடர்பு கொண்டிருந்தார். அவர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார், பட் காலையில் தான் என்னால் வந்து கேட்க முடிந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில், குறிப்பாக இப்போ நம்ம டிசம்பர் மாதத்தில் இருக்கோம் இல்லையா, இப்போ வந்து சூறை காற்றுலாம் வந்து எங்கள் பகுதியில் வீசாது, நீங்கள் வந்து சூறை காற்றுடன் ஆன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அவருடைய ஊர் எங்கே இருக்குனாக்கா அவினாசிக்கு வடக்கில் இருக்குது. வடக்கில் இருக்கக்கூடிய அந்த ஊர் பேர் வந்து அவர் வந்து வீடியோவில் அப்பப்போ சொல்லுவார். பட் அவினாசிக்கு வடக்கே இருக்கக்கூடிய பகுதியில் அவர் வந்து இருக்கார். அந்த மாதிரி தான் அவர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் வந்து அனுப்புவார். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஏன்னா சூறை காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேனாக்கா, காற்று முறிவு ஏற்பட்டு இருக்கிறது. ஸோ காற்று முறிவு ஏற்படக்கூடிய அந்த தருணத்தில், அந்த இடத்துல சடனாக ஒரு கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகுதுனாக்கா, மழை மேகங்கள் ஃபார்ம் ஆகி அந்த நேரத்தில் மழை பதிவாகும் பொழுது சில இடங்களில் காற்றின் வேகமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த சூறை காற்றுங்கிற அந்த வார்த்தையை நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ சில நேரங்களில் காற்றின் வேகமும் அதிகரிக்கும் சில இடங்களில், அதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை பதிவாக வாய்ப்புகள் அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கிறது என்பது தொடர்பாக உங்கள் கூட நிறைய விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள தான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கடந்த 24 மணி நேரம் முழுமையான மழை அளவுகள் பட்டியலும் எனக்கு கிடைக்க வந்துவிட்டது. கோயம்புத்தூர் மாவட்டம் பெரிய நாயக்கன் பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 95 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக பில்லூர் அணை மேட்டுப்பாளையம், அதுவும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி தான், அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 92 மில்லிமீட்டர் அளவு மழையும், கீழ்கோத்தகிரி இது வந்து நீலகிரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி, அங்கே பார்த்தீங்கன்னா 69 மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தில் ராஜபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் 68 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான். அதே போல் மத்வராயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில், இது கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி, சிறுவாணி அடிவார பகுதி இது, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 67 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாக இருக்கிறது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் 62 மில்லிமீட்டர், கொடைக்கானல் படகு குழாமில் இது வந்து திண்டுக்கல் மாவட்ட பகுதி, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா 60 மில்லிமீட்டர், லால்பேட்டை கடலூர் மாவட்டம் 58 மில்லிமீட்டர், பர்லியார் நீலகிரி மாவட்டம் 58 மில்லிமீட்டர், மயிலாடுதுறை நகரப்பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் 56 மில்லிமீட்டர், அலக்கரை எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் 56 மில்லிமீட்டர், நாவலூர் கொட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 53 மில்லிமீட்டர், கரூர் மாநகராட்சி கரூர் மாவட்டம் 51 மில்லிமீட்டர், ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் 47 மில்லிமீட்டர், அன்னூர் கோயம்புத்தூர் மாவட்டம் 41 மில்லிமீட்டர், புவனகிரி கடலூர் மாவட்டம் 40 மில்லிமீட்டர், மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 33 மில்லிமீட்டர், காங்கேயம் திருப்பூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், அமராவதி அணை திருப்பூர் மாவட்டம் 32 மில்லிமீட்டர், சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 31 மில்லிமீட்டர், வட்டமலை கரைவோடை நீர்த்தேக்கம் திருப்பூர் மாவட்டம் 29 மில்லிமீட்டர், கொடைக்கானல் நகரப்பகுதிகளில் 29 மில்லிமீட்டர் அளவு மழையும், மடத்துக்குளம் திருப்பூர் மாவட்டம் 28 மில்லிமீட்டர், அதேபோல் திருமூர்த்தி அணை திருப்பூர் மாவட்டம் 25 மில்லிமீட்டர், காட்டுமன்னார் கோயில் கடலூர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், குன்றத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், திருமூர்த்தி ஐபி திருப்பூர் மாவட்டம் 24 மில்லிமீட்டர், மணலி சென்னை மாநகர் 22 மில்லிமீட்டர், தேக்கடி தேனி மாவட்டம் 20 மில்லிமீட்டர், குன்னூர் நீலகிரி மாவட்டம் 20 மில்லிமீட்டர். ஸோ கடந்த 24 மணி நேரத்தில் 20 மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் இப்போ நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த மழை வாய்ப்புகளை இப்போ நான் பதிவு பண்ண தொடங்க போகிறேன். இப்போ அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக மேற்கு மாவட்டங்களில், உட்பகுதிகளில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ எந்தெந்த இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, நேற்றைய போலவே நீலகிரி மாவட்டத்துடைய கிழக்கு பகுதிகளில் மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஈரோடு மாவட்ட வடக்கு மலைப்பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல தான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவானதென்றால்
நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில், குறிப்பாக இருட்டுப்பள்ளம் மற்றும் கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். ஆனைக்கட்டி மற்றும் கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான சூழல்களும் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், பொள்ளாச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், பொள்ளாச்சி தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இடங்களில், உடுமலைப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியை ஒட்டி சில இடங்களில் மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில். அதே போல தான் கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு அடிவார பகுதிகள் இருக்குது இல்லையா, ஸோ அங்கே கூட குறிப்பாக கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு பரப்பிலும் தெற்கே இருக்கக்கூடிய பரப்பிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திலும் மழையானது பதிவாகலாம். மேகமலையை ஒட்டிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். வத்தாரா இருப்பு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் திடீர்னு மழை பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது, அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அதே போல தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. நெல்லை மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழை பதிவாகலாம். தென்காசி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். ஸோ இந்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் அங்கங்கே மழையானது பதிவாகும். இந்த மேற்கு பகுதிகளிலே பார்த்திங்கன்னாக்க பொதுவாக மழையானது பதிவாகும், அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. சுழற்சி வந்து மேலும் வடகிழக்கு திசையில் நகரும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு உட்பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகுவதற்கான சாதகமான சூழல்கள் வந்து ஏற்படும். ஸோ மதுரை மாவட்டத்தில், ஸோ தென்னூல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்தை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். மதுரை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதே போல தான் திருப்பூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் உண்டு. திருப்பூர் மாவட்டத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அன்னூர் அவினாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், விஜயநகரம் மேட்டுப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், கீரனத்தம் மற்றும் இரும்போரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், நம்பியூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், குன்னத்தூருக்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களில், கோபிச்செட்டிப்பாளையம் குன்னத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சிறுவாலூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், அந்தியூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அங்கங்கே மழை பதிவாகலாம். அதே போல் சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. சேலம் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீர்னு மழை பதிவானால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது, அதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தாரமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், மேட்டூர் தாரமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கும் அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. அதே போல் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மழையானது பதிவாகலாம். சிவகங்கை மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளை ஒட்டிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். திருப்புணவாசல் தேவக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் கொடிக்குளம் மற்றும் ஆவுடையார் கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில். அதே போல் கொடியக்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ இவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட காற்று முறிவுனால் கிடைக்கக்கூடிய மழை தான். சில இடங்களில் பதிவாகக்கூடிய மழை கடல் காற்று உள்ளே வருவதனால் கிடைக்கக்கூடிய மழை. இப்பொழுது நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வடகடலோர மாவட்டங்களில், டெல்டாவின் கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் வந்திருக்கும். ஆனால் அது பயப்படும் அளவிற்கான ஒரு மழையாக இருக்க போது கிடையாது. அதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நாளைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக உட்பகுதிகளில் சிறப்பான மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்றைக்கி விட நாளைக்கு கொஞ்சம் பெட்டரான ஆக்டிவிட்டிஸ் இருக்கலாம். குறிப்பாக கேரள மாநிலத்தில் சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. பெரியாரணை நீர்பிடிப்பு பகுதிகளில் கூட மழையானது பதிவாகலாம். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், தென்காசி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. மதுரை நெல்லை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். பெங்களூர் மைசூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. நாளைக்கு திருச்சி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். இன்றைக்குமே வாய்ப்பு இருக்குது திருச்சி மாவட்டத்தின் சில இடங்களில். நாளைக்கு இன்னமுமே பெட்டரான ரெயின்ஃபால் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம வந்து உற்று நோக்கணும். ஸோ நாமக்கல் மாவட்டத்தில், கரூர் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த 24 மணி நேரத்தில், அடுத்த 48 மணி நேரத்தில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த 24 மணி நேரம்னு நம்ம சொன்னோம்னாக்கா சில இடங்கள் மிஸ் ஆகும். பட் அடுத்த 48 மணி நேரத்திற்குள்ளாக மேற்கூல் மாவட்டங்களில் பல இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ 10ஆம் தேதி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அந்த மழையானது குறைய தொடங்கும். அப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா தென் கடலோர மாவட்டங்களில், டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகும். தூத்துக்குடி மாதிரியான மாவட்டங்களுக்கு 10ஆம் தேதி மற்றும் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தான் அந்த கடலோர பகுதிகளுக்கு மழைக்கு ஏதுவான சூழல்கள் வந்து உருவாகும். இலங்கையை பொறுத்தவரையில் வடகிழக்கு திசை காற்று வந்ததும் இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகளில்
மழை வந்து பதிவாக தொடங்கிவிடும். இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சி நிலவுவதன் காரணமாக இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா மேற்கு திசை காற்றானது இலங்கையினுடைய தெற்கு பகுதிகளை எட்டி வருகிறது. ஸோ அதனால் இந்த கொழும்பு அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சில இடங்களில் உட்பகுதிகளிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இடியுடன் கூடிய கனத்த மழையாக அதெல்லாம் இருக்கும். ஸோ உட்பகுதிகளில் பதிவாகக்கூடிய அந்த மழையெல்லாம் காற்று முறிவு மழை. வேறஸ் வடகிழக்கு பருவக்காற்று வந்த உடனேயே இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் அது குறிப்பாக டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகலாம். ஏன்னா அடுத்த சுழற்சி உருவாக இருக்கிறது, நிச்சயமாக உருவாகிவிடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கவலைப்பட தேவை கிடையாது. ஆனால் அது வந்து ரொம்ப லோவர் லாட்டிடியூடில் தான் உருவாகும். ஸோ அதனாலேயும் மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா அதனாலேயும் மழை வாய்ப்புலாம் இருக்குது. இந்த மாத மத்தியில் 14ஆம் தேதி வாக்கில் அல்லது 15ஆம் தேதி வாக்கில் மீண்டும் மழையானது கடலோர பகுதிகளில் குறிப்பாக டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் தீவிர மழையை தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. புதுச்சேரி மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் 15ஆம் தேதி வாக்கிலெல்லாம் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இதுவும் பார்த்திங்கனாக்கா அந்த வெள்ளத்தை ஏற்படுத்தும் அளவிற்கான ஒரு பாதிப்பாக இருக்கப்போவது கிடையாது, பட் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஸோ அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய வீடியோவுக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.